கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் விதத்தின் ரகசியங்களை பார்க்க கர்த்தர் உதவி செய்வாராக. 1 கொரிந்தியர் 2:14 இப்படி சொல்லுகிறது, ஜென்ம ஸ்வாபமுள்ள மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும், அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். இந்த வசனத்தில் ஜென்ம ஸ்வாபம் உள்ள மனுஷனோ அப்படின்னு ஒரு பதம் வருகிறது. ஜென்மஸ்வாபம் என்றால் என்ன? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான குணங்கள் உண்டு. சிலருக்கு இயற்கையாகவே நீடிய பொறுமையாக இருப்பாங்க. சிலர் வந்து சின்ன விஷயத்தை சல்லு சதுன்னு கோவப்படுவாங்க. சிலர் வந்து பொய் பேசுகிறதே அவருடைய ஜென்மஸ்வாபமாக இருக்கும். சிலருக்கு வந்து எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், நான் இல்லைன்னா அது இல்லை அப்படின்னு பெருமை பாராட்டுவதில்லை. ஆனால் இங்கே வசனம் வருகிறது பாருங்கள், ஆவிக்குரியவைகள் அப்படின்னு ஒரு பதம் வருகிறது. ஜென்மஸ்வாபம் உள்ள மனுஷனால் ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இருக்காதான். ஆவிக்குரிய சிந்தனை என்பது வேறு, ஜென்மஸ்வாபம் மனிதனுடைய ஸ்வாபம் என்பது சிந்தனை என்பது வேறு. இன்னைக்கு ஆவிக்குரியவைகளை ஜென்மஸ்வாபம் உள்ள மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாது. வேத ரகசியங்கள், வேத சத்தியங்கள் எல்லாம் அவர்களுக்கு பகலக்காயாய் தெரியக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இவைகளையெல்லாம் அறிந்து வைத்திருக்கிற அநேக ஊழியர்கள் இன்றைக்கி இந்த ஆவிக்குரியவைகளை போதிப்பது குறைந்து போனது. உலகத்தில் உங்களுக்கு இந்த ஆசீர்வாதங்கள் உண்டு, இந்த உயர்வுகள் உண்டு, நீங்கள் மட்டும் எங்களுக்கு காணிக்க கொடுத்துட்டீங்கன்னா இப்படியெல்லாம் உங்களுக்கு உயர்த்துவார், இப்படியெல்லாம் உங்களை தாங்குவார், இப்படியெல்லாம் உங்களை தப்பு வைப்பார், இப்படி சொன்ன உடனே தங்களுடைய வாழ்க்கையை ஜனங்கள் மாற்ற விருப்பம் இல்லாமல் காணிக்கைகளை மட்டும் அள்ளி கொடுத்து விடுகிறார்கள். ஆனால் வசனம் என்ன சொல்கிறது பாருங்கள், ஆவிக்குரியவைகளையும் நாம் அறியணும், ஆவிக்கேற்ற பிரகாரமாய் நிதானித்து அறிய வேண்டியது அவசியம். அப்போ ஆண்டவரே, என் ஜென்ம சுபாவம் என்னை விட்டு மாறி ஆவிக்குரியவைகளையும் நான் புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. இன்னைக்கு ஆவிக்குரியவைகளை சொன்னால் அதுக்கு பைத்தியமாக தெரியும், எனக்கு பிழைக்க வழி இல்லை. இந்த காலத்தில் இது அப்படி தான் நம்ம சொல்ல வேண்டிய நிலைமை, அப்படி தான் நம்ம நினைக்க வேண்டிய காரியமாக இருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் ஜென்ம சுபாவத்தை மாற்றி ஆவிக்குரியவைகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானமுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாரும் என்கிற சிந்தையோடு செயல்படுவோம். நிச்சயமாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நல்ல ஆண்டவரே, எங்களுடைய ஜென்ம சுபாவங்கள் மாற நீர் எங்களுக்கு கிருபை தாரும். ஆவிக்குரியவைகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானம் தந்து எங்களை வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.